மதுரை ஸ்பெஷல் முட்டை கொத்து இட்லி செய்ய போறோம். அதுக்கு பெரிய வெங்காயம் ஒன்னு கட் பண்ணி வச்சிருக்கேன், பச்சை மிளகாய் ஒன்னு, தக்காளி பழம் ஒன்னு, கொஞ்சம் மல்லி புதினா வச்சிருக்கேன், கொஞ்சம் பட்டை எடுத்து வச்சிருக்கேன். இட்லி இட்லிய இப்படி உதுத்து வச்சுக்கலாம், லெஃப்ட் ஓவர் இட்லியா இருந்தாலும் சரி எடுத்து இப்படி உதுத்து வச்சுக்கோங்க. இப்படி இட்லி எல்லாம் உதுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு அடுப்பு பத்த வச்சு ஒரு பேன் அடுப்புல வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை ஒரு ரெண்டு பீஸ் போட்டுக்கலாம். பட்டை பொரிஞ்சோடனே இஞ்சி பூண்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். இதோட தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். மல்லிகப்பூ சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் அரை ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போறது. மசாலா எல்லாம் வதங்கி இருக்கு, இதுல ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா வதங்கி வச்சு இப்போ இதில் உப்பு வச்சிருக்க இட்லியை சேர்த்துக்கலாம். டிம் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா இது பண்ணியாச்சு, மேஷ் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவிக்கலாம். ஒரு பரத்து பரத்தி இறக்கிக்கலாம். சூப்பரா சூப்பரான மதுரை ஸ்டைல் முட்டை கொத்து இட்லி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும், நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதோட சிக்கன் சால்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஈரோடு எஸ்எஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை
மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.